ஒரு அறிஞரிடம் வினவப்பட்டது. அறிவுத்துறைக்கு அறிவியல் துறைக்கு முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன என்று. அறிவுத்துறைக்கு அறிவியல் துறைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி இந்த துறைக்கு முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர் நகைச்சுவையாக பதில் சொன்னார். பதில் என்ன தெரியுமா? ஜீரோ கண்ட்ரிபியூஷன். அறிவுக்கும் அறிவியலுக்கும் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு ஜீரோ கண்ட்ரிபியூஷன், பூஜ்ய பங்களிப்பு. அதாவது எந்த பங்களிப்பும் இல்லை இல்லை. பிறகு விளக்கம் கேட்கப்பட்ட போது சொன்னார், உண்மையில் இன்று இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் நாங்கள் காண்கின்ற இந்த அபார அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு பின்னால் இருப்பது பூஜ்யம் கண்டுபிடிக்கப்பட்டுமே. ஒரு காலத்தில் ரோம அந்த இலக்கங்களிலே பூஜ்யம் இல்லை. இந்த பூஜ்யம் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் கணிதத்துறை உரிய வளர்ச்சியை காண தவறியது. எப்போது ஆரம்பகால நமது முஸ்லிம் விஞ்ஞானிகள் கணித மேதைகள் இந்த பூஜ்யத்தை கண்டறிந்து கண்டுபிடித்து சொன்னார்களோ அன்றுதான் கணிதத்தில் பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் என எல்லா இயற்கை விஞ்ஞானங்களிலும் ஏனைய அறிவியல் கலைகளிலும் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு இந்த உலகில் நாம் காணுகின்ற இந்த அற்புதமான விஞ்ஞானம் சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த முன்னேற்றத்துக்கு பின்னால் இருப்பது இந்த ஜீரோ கண்டுபிடிக்கப்பட்டவை. இதை நாங்கள் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்வதென்று அன்றும் எமது அறிவியல் பங்களிப்பு ஜீரோ கண்ட்ரிபியூஷன், இன்றும் எமது அறிவியல் பங்களிப்பு ஜீரோ கண்ட்ரிபியூஷன். அது ஜீரோவை கண்டுபிடித்து அவர்கள் பங்களிப்பு செய்தார்கள், நாங்கள் ஜீரோவில் நின்று பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் துறைக்கு எமது பங்களிப்பு பூஜ்யமாக இருக்கிறது. உண்மையில் நமது ஆரம்பகால முஸ்லீம்கள் ஜீரோவில் இருந்தே அறிவியல் துறைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஜீரோவை அறிமுகப்படுத்தி ஹீரோக்களாக மாறிய பெருமைக்குரியவர்கள் நமது முன்னோர்கள். குர்ஆனுடைய இந்த வழிகாட்டல் தான் இந்த நிலை வருவதற்கு காரணம். ஆரம்ப காலத்திலே இஸ்லாமிய கிலாஃபா இருந்த அந்த காலத்திலே பைத்துல் ஹிக்மா என்ற பெயரில், தாருல் ஹிக்மா என்ற பெயரில், பல பெயர்களில் பெரும் பெரும் ஆய்வு நிலையங்களை உருவாக்கினார்கள். வாசிகசாலைகள் நூலகங்கள் அமைப்பதுதான் நமது ஆரம்பகால இஸ்லாமிய நாகரிகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பெருமானமாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கீர்த்தியை நாம் இழந்திருக்கிறோம். அந்த பங்களிப்பை நாம் இன்று நிறைவாக செய்வதாக நாம் திருப்தி கொள்ள முடியாது. குர்ஆனுடைய போதனையிலிருந்து தூரமானதன் விளைவு, குர்ஆனுடைய போதனையிலிருந்து தூரமானதன் விளைவு தான் இது. அன்று முஸ்லிம் ஸ்பெயினை பார்த்து, முஸ்லிம் ஸ்பெயினின் அறிவியல் பங்களிப்பை பார்த்து, அனைத்து துறை சார்ந்த முன்னேற்றத்தை பார்த்து, அவர்கள் உலகத்துக்கு வழங்கிய கண்டுபிடிப்புகளை பார்த்து, ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு மத தலைவர் இப்படி சொன்னார். அது வரலாற்று புகழ்மிக்க ஒரு கருத்து, ஒரு கூற்று. அவர் என்ன சொன்னார் முஸ்லிம் ஸ்பெயினை பார்த்து? கவலையாக இருக்கிறது, இந்த ஸ்பெயினில் உள்ளவர்களுக்கு எமது மதத்தின் அருமை பெருமை விளங்காமல் இருக்கிறது, எங்களுக்கோ அவர்களுடைய அறிவியல் முன்னேற்றத்தின் ரகசியம் புரியாமல் இருக்கிறது. அவர்களுக்கு எமது மதத்தின் அருமை பெருமை விளங்காமல் இருக்கிறது, எமக்கோ அவர்களுடைய அறிவியல் முன்னேற்றத்தின் ரகசியம் புரியாமல் இருக்கிறது. இன்று அந்த நிலைமை மறுபக்கமாக இருக்கிறது. இன்று நாம் மேற்குலகை பார்த்து சொல்கிறோம், அவர்களுடைய அறிவியல் முன்னேற்றத்தின் ரகசியம் முஸ்லீம்களாக எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது, எமது மார்க்கத்துடைய அருமை பெருமை மகிமை அவர்களுக்கு விளங்காமல் இருக்கிறது என்று சொல்கிற நிலைமை மாறியிருக்கிறது. இது உண்மையில் குர்ஆனை விட்டு தூரமானதன் விளைவுதான்.